நாங்கள் திருவள்ளூர் மாவட்டம் ரங்கத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள். எங்கள் கிராமத்தில் பிடிஓ அலுவலர் அவர்கள் மூலமாக எங்கள் கிராம ஊராட்சியில் 15 வார்டுகள் உள்ளன. நாங்கள் ஒரு கிராமம், ரங்கத்தூர் கிராமம் 15வது வார்டாக இருக்கின்றது. அந்த கிராமம் விவசாயத்தையும் நீர்நிலைகளையும் கெடுக்கும் வகையில் குப்பை மேடாகவும் சுடுகாடாகவும் மாற்ற துடிக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகளுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் ஒரு கோரிக்கை மனுவாக இன்று மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் எங்கள் ரங்கத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பசுமையான பகுதியை அழித்து அதில் குப்பை கொட்டுவதை தடுக்க வேண்டும் என கூறி கிராம பொதுமக்களாகிய நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் இன்று மனு கொடுத்துள்ளோம். மேலும் 15 வார்டுகள் உள்ளடக்கிய ரங்கத்தூர் ஊராட்சி மன்றம் ஒரே ஒரு கிராமம் மட்டும்தான், அது ரங்கத்தூர் கிராமம் மட்டும்தான் 15வது வார்டாக உள்ளது. அந்த 15வது வார்டை தனி ஊராட்சியாக எங்களுக்கு அறிவிக்க கோரியும், ஏனென்று சொன்னால் மணவாள நகர் என்ற பகுதியில் சுமார் 14 வார்டுகள் உள்ளன. நாங்கள் ரங்கத்தூர் கிராம ஊராட்சி என்று பெயரை மட்டும் வைத்துக் கொள்கின்றமே தவிர எங்களது அடிப்படை உரிமைகளையும் அடிப்படை தேவைகளையும் நிறைவேற்ற தவறுகிறார்கள். ஆகவே 15வது வார்டாக உள்ள எங்கள் கிராமம் ரங்கத்தூர் கிராமம் விவசாயத்தை மட்டும் நம்பியிருக்கின்ற நாங்கள், விவசாய கிராமம் நீர்நிலைகள் பாதிக்காத வகையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நகராட்சியில் மணவாள நகர் 14 வார்டுகளையும் இணைத்துவிட்டால், ஏனென்று சொன்னால் குறைந்தபட்சம் ரங்கத்தூர் ஊராட்சியில் 50,000 மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் கொட்டும் குப்பைகள் அனைத்தையும் கிராமப்புறமான விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்கும் எங்கள் கிராமத்தில் கொட்டுவது எந்த வகையில் நியாயம்? இது நாள் வரை பஞ்சாயத்து தேர்தலாக இருக்கட்டும், தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த அரசியல் நிலைகளாக இருக்கட்டும், எந்த ஒரே ஒரு நாள் கூட எங்கள் ரங்கத்தூர் கிராமத்தில் 15வது வார்டில் உள்ள குப்பைகளை ஒரே ஒரு நாள் கூட வந்து எந்த ஒரு பஞ்சாயத்து நிர்வாகமாக இருந்தாலும் சரி, அரசு நிர்வாகங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய கிலோகாரி வச்சுட்டு போடுது வேண்டும் தடை செய்த
தடை செய்